ஓம் அகத்தியாயினாய நமக. ஓம் ஸ்ரீம் கணமும் கணபதியாய நமக. ஓம் ஸ்ரீ வெங்கடாசலபானாய நமக. ஓம் ஸ்ரீம். உலகெங்கும் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு நாடி ஜோதிடர் மு திருச்சிற்றம்பலத்தின் வணக்கங்கள். நாடி ஜோதிடம் என்பது உண்மையா பொய்யா? ஐயா, இந்த நாடி ஜோதிடங்கிறது பழங்கால முனிவர்கள் அவங்க ஞான நிலைகளால் எழுதி வைக்கப்பட்ட இந்த ஓலைச்சுவடிகளில் பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இயல், இசை, நாடகம், ஜோதிடம், மருத்துவங்களை இந்த ஓலைச்சுவடிகள் மூலமாக உலக மனித சமூகங்களுக்காகவே எழுதி வைக்கப்பட்டது அறியப்படுகிறது. இந்த ஓலைச்சுவடியில் தான் மருத்துவங்களை சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஓலைச்சுவடியில் சாஸ்திர விதிகளை சொல்லியிருக்கிறாங்க. 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த நவீனமான கருவிகள் இல்லாத காலகட்டத்திலே சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, கேதுங்கிற கிரகங்களை கண்டுபிடிச்சி ஆய்வு செய்திருக்கிறாங்க. பூமி பூகோள ரீதியான விஷயங்களை எடுத்து அருள் பாவிச்சிருக்கிறாங்க. மனித குலங்கள் வாழ்வதற்கான மருத்துவ குறிப்புகள் எழுதியிருக்காங்க. இதிகாசங்கள்லேருந்து இசை சம்பந்தமான, நாடக சம்பந்தமான பல விஷயங்களை இந்த ஓலைச்சுவடிகள் மூலமாக எழுதப்பட்டதுதான் இன்றைய காலகட்டத்தில், நவீன காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உத்வேக சக்தியாக கருதப்படுகிறது. இந்த ஓலைச்சுவடிகள் இது உண்மையா பொய்யா அப்படின்னு நிறைய பேர் இதை பற்றி விவாதிச்சிட்ருக்காங்க. இந்த ஓலைச்சுவடிகளில் இருக்கக்கூடிய அற்புதங்களை வந்து எந்த நவீன காலத்திலையும், இதுக்கப்புறம் 2000-3000 ஆண்டுகளுக்கு கூட மனித குலத்துக்காக எழுதி வைக்கப்பட்ட இந்த ஓலைச்சுவடி அற்புதங்கள் இதுக்கப்புறம் இன்னும் பல வெளியே வர இருக்கிறது. காரணம் என்று சொல்ல என்றால், இது பல 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதி வைக்கப்பட்ட ஞான நிலைகளால் இன்றைக்கி அப்படியே அந்த பலங்கள் நடந்து வந்துட்டுருக்கிறது. இந்த கலியுக மக்கள் வாழ்வதற்காக கலியுகத்தில் வாழும் 100,000 ஆண்டுகளுக்கு தேவையான விஷயங்களை எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அதில் தான் இந்த சாஸ்திர குறிப்புகள், வான சாஸ்திரங்களாக இருந்தாலும் சரி, பூகோள நிலைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, அததில் மனித குலங்கள் இப்படிதாக பிறப்பான், இப்படி பிறந்து இன்னாருக்கு மகனாக இவர் பிறப்பார், 8வது குழந்தையாக வந்து பிறப்பார், அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன பேர் அமைகிறது, அது எப்பயே எழுதி வைக்கப்பட்டது. அப்போ உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்புறீங்க. எந்த ஒரு உண்மையும் இல்லாத ஒரு விஷயம் வெளியில் வராதுங்க. ஒரு மனித குலத்துக்காக எழுதி வைக்கப்பட்ட பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக பழங்கால சுவடிகள் மூலமாக இது எப்படி உண்மையாகப்படுகிறது என்றால், இன்றைக்கி வானசாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கி அமாவாசை, பௌர்ணமி, இன்றைய நாளத்தில் வரக்கூடிய திதி மற்றும் எல்லா நிலைகளிலும் வந்து சொல்லப்பட்ட அன்னைக்கு சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள் தான் இன்றைக்கும் வந்து அது நடைமுறையில் இருக்குது. அதுபோலவே இந்த ஓலைச்சுவடியில் மனித குலத்துக்காக எழுதி வைக்கப்பட்ட அந்த சுவடியில் சாஸ்திர விதிகள் ஒரு குறிப்பாக எழுதியிருக்கிறாங்க. அந்த சாஸ்திர விதிகள் வந்து இன்றைக்கி கிரகங்களே ஆகட்டும், வருடம், மாதம், கிழமை, நட்சத்திரம், ராசிகளாகட்டும், எல்லாமே இன்றைக்கி நடைமுறையில் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம். ஆனால் பழங்காலத்தில் எழுதப்பட்ட அந்த ஓலைச்சுவடிகளில் வரக்கூடியது சில பேருக்கு உண்மை பொய்ங்கிற ஒரு எண்ணம் வரும். இது எப்படி சாத்தியம் நினைப்பாங்க. ஏன்னா நவீன காலத்தில் இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் மூலமாக நான் நிறைய விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுவாங்க, இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனே இந்த நவீன காலத்தில் வரும்னு சொன்னதே சித்திரர்கள் தான். அப்போ அந்த வகையில் வந்து இந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை, அந்த பிரச்சனைகளை ஆராய்ந்து ஒவ்வொரு விதமான ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால் சாஸ்திர குறிப்புகள் தான். நீங்கள் வேறு எந்த குறிப்பிலும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு மனிதன் பிறப்பார், இவர் இந்த கல்வியை பெறுவார், இப்படிப்பட்ட வேலையை செய்வார், இப்படிப்பட்ட திருமணங்கள் ஆகும், இந்த திருமணத்தில் வரக்கூடிய மனைவியினுடைய பெயராக எப்படியாக இருக்கும், அவனுக்கு திருமணமே ஆகாது சன்னியாசமாக தான் இருப்பார், இல்லை திருமணமாகி குழந்தை குடும்பம் இல்லாமல் வாழ்வில் வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் இருப்பார், எல்லா வகையிலையுமே வந்து இதை இந்த குறிப்புகளை சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் நாங்கள் எடுத்துரைக்கிறோம். நாங்கள் ஒன்றும் இந்த ஓலைச்சுவடியை படிக்கிறதுனால கடவுளாக இருக்க முடியாது.
எழுதி வைக்கப்பட்ட விஷயங்களை படிக்க தெரியும். அந்த படிக்கிறதுக்கான பொருள் எங்களுக்கு தெரியுங்க ஐயா. ஆகையினால தான் இந்த விஷயங்களை எடுத்து நாங்கள் பல நிலைகளில் மனித குலங்கள் விளங்குவதற்காகவும், மனிதர்கள் இதன் வழியில் செயல்பட்டால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அத்தியாயமான ஒரு உத்தியோகமான சக்தி ஏற்பட்டு வளமாக வாழ்வதற்கான ஒரு வழி இந்த ஜாதகருக்கு ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த சூழலில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை நாங்கள் எடுத்துரைக்கிறோம். இந்த சாஸ்திர விதிகளில் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, அவங்க ஞானத்தால் சொல்லப்பட்ட விஷயங்கள் இந்த சாஸ்திர குறிப்பில். இந்த வலதுகையில் இருக்கக்கூடிய ரேகை, இந்த வலதுகையில் இருக்கக்கூடிய ரேகை ஆண்களாக இருந்தால், பெண்களாக இருந்தால் இடதுகையில் இருக்கக்கூடிய கட்டவர்கள் இருக்கக்கூடிய ரேகை. நீங்கள் பழங்காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கையெழுத்துலாம் பெற முடியாத நேரத்தில் இந்த கைரேகை வச்சு ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு டாக்குமெண்ட்டை பண்ணுவாங்க. அது இந்த நேரத்தில் எடுத்து பார்த்தாலும் கூட அந்த கைரேகை எதுவும் மாறாது. அதுபோலவே சித்தர்கள் வந்து அவங்க கைவில் ரேகையின் அமைப்பின் மூலமாக இந்த இந்த காலகட்டத்தில் இந்த வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு தாய் தந்தைக்கு இவன் மகனாக வந்து பிறப்பார், இவர் இந்த மாதிரி கல்வி படித்து அவங்க கலெக்டராகவோ போலீஸ் ஆஃபீஸராகவோ இல்லை அரசியல்வாதிகளாகவோ இல்லை ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய வணிக குலத்திலேயாவோ ஒரு செய்யக்கூடிய தொழில் அமைப்பில் இப்படி தான் அவன் வாழ்வான்னு சொல்லிட்டு நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறது. பிறக்கும் போதே அவனுடைய பிறவினுடைய ரகசியங்களை முன்கூட்டி அறிந்து கொள்பவர்கள் யார் என்றால் சித்தர்கள் தான். இந்த சித்தர்கள் சாஸ்திர விதிகளை மட்டும் சொல்ல விடல, உலகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளையும் கடல் சீற்றங்களையும் பூகோளத்தில் ஏற்படக்கூடிய பூகம்பங்களையும் மற்றும் மனித குலத்துக்கு உதவாக இருக்கக்கூடிய இந்த மருத்துவ நிலைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் மற்றும் ஒவ்வொரு மணி கலைத்துறையில் அரசியல் நிலைகளில் மாற்றத்தை பற்றின விஷயங்களையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படிப்பட்ட வாழ்க்கை ஏற்படும் அப்படிங்கிற விஷயங்களையும் அந்த ஓலைச்சூழல் பதியப்பட்டிருக்கிறது. அந்த பதியப்பட்ட விஷயங்களை இந்த நவீன காலகட்டத்தில் இந்த நவீனமான நேரத்தில் இந்த ஓலைச்சூடி அவங்க பார்க்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிற பொழுது நிச்சயமாக அந்த ஓலைச்சூடி இங்கே தேடி வரதா சொல்கிறாங்க. அந்த தேடி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ரேகையின் மூலமாக இந்த ஓலைச்சூழியை தேடி எடுத்து பார்ப்போம். அப்போ தேடி எடுக்கும்போது அவங்களுக்கு சில பேருக்கு ஓலை இருக்காது, சில பேருக்கு இந்த ஓலைச்சூடி கிடைக்கும். அப்போ என்ன செய்வாங்கன்னா இது அந்த ஓலைச்சூடியோ இங்கேயே இருக்காதுங்க, அது வெளியில் ஒரு ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடிய ஒரு குருகுலத்திலிருந்து எங்களுக்கு டிரான்சாக்ஷன் அதாவது அனுப்பி வைப்பாங்க. நாங்கள் கேட்குற ஓலைச்சூடி எங்களுக்கு கிடைக்கும். ஒரு 15 நாளைக்கு ஒரு முறையோ ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ அந்த ஓலைச்சூடி எங்கள்கிட்ட வரும். அந்த ஓலைச்சுவடிகளில் இந்த ரேகை கிடைக்கலன்னா நாங்கள் திரும்ப அந்த வர வச்சு ஒரு 15 நாள் கழிச்சோ ஒரு வாரம் கழிச்சோ அதை படிப்போம். நாங்கள் இது வந்து பொய்யாக இருந்தால் இந்த ஓலைச்சுவடியை காசு வாங்கிட்டு நாங்கள் இது பலன் சொல்கிற மாதிரி தான் நாங்கள் ஏதாவது முடிஞ்சதை சொல்லி அனுப்பிச்சி விட்ருப்போம். ஆனால் இது கரெக்டாக நாங்கள் செய்கிறதுக்காக ஒரு காரணத்தினால தான் அவங்கள திரும்பி வர வச்சு அவங்களுக்குரிய அந்த ஓலைச்சுவடியை கிடைச்ச பிறகு தான் நாங்கள் காணிக்க பெறுறோம். இந்த நேரத்தில் அப்போ ஒவ்வொரு மனிதருடைய வாழ்வை எப்படி நிர்மாணம் செய்யப்படுகிறது என்று கேட்டால், இந்த ஜாதகருக்கு குடும்பம், அவருடைய கல்வி, அவருக்கு உடல் ஆரோக்கியங்கள், அவருடைய அழகு, அவருடைய லட்சணங்கள், அவருடைய கேரக்டர், அவருடைய எதிர்கால நிலைகளுக்கு தேவையான கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அவங்க எப்படிலாம் வாழ்வாங்க, அவங்க எந்த மாதிரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பாங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான உங்களுக்கு ஆள் அடிமைகள், உங்களுக்கு லேபர்கள், உங்களுக்கு கீழே இருந்து வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள், உங்களுடைய வாழ்வாதாரம் சொல்லக்கூடிய உங்களுடைய கணவன் மனைவியினுடைய அன்னோன் எங்களத்தை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்றும் தாய் மனை வீடு சுகங்கள் அவருடைய சந்தோஷங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய தாயை பற்றின விஷயங்கள், தாய்க்கு உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது, அவங்க உடல் பலவீனமாக இருக்கிறாங்களா, அவங்களுக்கு ஏன் அடிக்கடி நோயினுடைய பிணிப்பிடிகள் வருகிறது, இவை ஏன் இந்த குழந்தை ஆப்ரேஷன் பண்ணி இந்த ஜாதகருக்கு எடுக்கிறாங்க, இப்படி எல்லா விஷயங்களையும் அதே மாதிரி புத்திரஸ்தானம் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த பூர்வ ஜென்ம பாவ வினைகள் இப்போ இருக்கக்கூடிய சத்துரு எதிரி கடன் வியாதி வழக்கு அந்த எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா எதிரிகளை பேஸ் பண்ணியே வாழ்வாங்க, கடன் இருந்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு கடன் இருந்தாலும் எங்கேயாவது கடன் வாங்கி தான் ஒரு காரியம் பண்ணுவாங்க. இல்லை எதிரிகள் இருப்ப எதிரிகளால் ஏமாற்றப்படுவாங்க, எதிரிகளால் சூன்யங்கள்லாம் நிகழும், அவங்க குடும்பமே ஆபத்தில் முடியும், குழந்தைக்கு ஆகாத போவோம், குடும்பத்துக்கு ஆகாத போவோம், அவன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது, தொழில் செஞ்சால் தொழில் முடங்கும், இப்படிங்கிற நிலைகள்லாம் சொல்லப்பட்டக்கூடிய விஷயங்கள் கடன் வழக்கு வியாச்சங்கள்.
எப்படியுமே ஜாதகன் நல்லா இருப்பான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் கடன் இருந்துக்கிட்டே இருக்கும், பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், வழக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிரச்சனையில காரணம் காரணிகளை சித்திரங்கள் அருள்பா வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த ஜாதகனுடைய ஒரு மனிதருடைய திருமண விஷயங்கள், அந்த திருமணத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அந்த திருமணம் திருமணத்துக்கான நிலைகள், பிறகு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு அவங்க குடும்ப வாழ்வு ஆரம்பித்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்குள்ள டைவர்ஸ் ஆகிடுவாங்க. இல்லை சில பேர் வாழ்ந்ததுக்கு பிறகும் அவங்க வாழ்க்கையில் ஒன்று அன்னோ நீங்கள் இல்லாமல் போயிடும். அவங்க ரெண்டு பேருக்கு வந்து சில பேருக்கு கல்யாணம் ஆக முடியாமல் 40, 45, 50 வயசு கூட கடந்துருவாங்க. சில பேர் கல்யாணம் பண்ணிட்டும் சன்னியாசம் இருப்பாங்க, அவங்களோட அந்யோன்யங்கள் ஏற்பட முடியாமல் போக சக்தியை இல்லாமல் பலம் இழந்திருப்பாங்க. அப்போ அந்த ஜாதகருடைய விதிகள் என்ன சொல்லுது, ஏன் அவங்களை விதி இருந்தும் விதிகள் இல்லாமல் இருந்தும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஏன் இந்த பிரச்சனை காரணம் என்ன, அந்த காரண காரணிகள் என்ன சொல்லப்படுது, அதனால் வரக்கூடிய வினைகள் என்ன, இது அனைத்து விதமான விஷயங்களுக்கு உரிய நிவாரணத்தின் மூலமான, அதாவது பரிகாரத்தின் மூலமான விஷயங்களுக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் ஆயுள் எடுத்து சொல்ல போனால் அவருடைய நல்ல இளமையிலே இறந்துருவான், சில பேர் நீண்ட ஆயுளோடு இருப்பான், 100, 120 வயசு கடந்து வளரணும்னு இருக்கான், அவன் பிறந்த உடனே இறந்து போகணும்னு இருக்கான், இல்லை பிறந்து 25 வயசில் ஆக்சிடென்ட்டு அது எதுன்னு போய் இறந்துடணும்னு இருக்கான். அப்போ இது எப்படி ஏற்படுகிறது, எதனால் இந்த மாதிரி ஒரு பிறப்பை கொடுத்து மானிட ஜென்மத்தில் அவனுடைய இறப்பை சொல்கிறாங்க, அந்த சிறப்பினுடைய காரணம் காரணிகள் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இந்த பிரச்சனைக்குரிய நிவாரணங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய அரசியல் வாழ்க்கை, அவருடைய தந்தையினுடைய சாணம், அவருடைய பாக்கியங்கள் சொல்லப்படுகிறது. அப்போ தந்தையினுடைய அம்சத்தையும் அவருடைய பாக்கியங்கள் அம்சத்தையும் அரசியலுடைய சாணத்தையும் சொல்லப்படக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறாங்க. அந்த எடுத்து சொல்லப்படக்கூடிய விஷயத்தில் அவனுடைய ஜீவனம், அவருடைய கர்மா, அவருடைய புண்ணியங்கள், இதெல்லாம் எப்படி சொல்லப்படுது. அவருடைய ஜீவனம் அமையும், ஜீவனம் என்ன, அவருடைய உத்தியோகம், அவருடைய தொழில், அவருடைய தொழிலுக்கும் குடும்பத்துக்கும் உள்ள ஒற்றுமை என்ன, அதனால் ஏற்படக்கூடிய நிலைகள் என்ன, அதனால் உயர்வடையக்கூடிய காரணம் காரணிகள் என்ன, இப்படிங்கிற விஷயங்களும் இல்லை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ லாபத்தை சொல்கிறாங்க, அவருடைய லாபங்கள் எந்த வகையில் அவனுக்கு வருமானங்கள் வருது, எந்த வகையில் லாபங்களை விட்டு அவன் விலகிறான், விரயங்கள் ஏற்படுகிறது. அப்போ அந்த செலவு நட்டங்களுக்கான காரண காரணிகள் என்ன, அப்போ அந்த ஜாதகருடைய மோட்சம் விரயம், வெளிநாடுகள் அந்நிய தேசங்கள் எப்படி செல்கிறாங்க, அந்நிய தேசங்கள் போய் ஜீவனம் பண்ணக்கூடிய, அவருடைய தொழில் உத்தியோகத்தை செய்யக்கூடிய, அங்கேருந்து பொருள் அடைஞ்சு கொண்டு வந்து அதனால் நல்ல பெருமை தேடக்கூடிய வழியில் வாழ்க்கை, இதனால் ஏற்படக்கூடிய நிலைகள் என்ன, இந்த நிலைகளுக்குரிய நிவாரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்வே அவனுடைய கர்மா என்று சொல்கிறாங்க. அந்த கர்மா அவன் பிறவியினுடைய ரகசியமே அவனுடைய கர்மாவை பொறுத்து அவனுடைய வாழ்க்கை அமைகிறதுங்கிறாங்க. அப்போ காரணம் என்ன, கர்மாவை பொறுத்து எப்படி அவன் செய்யக்கூடிய அந்த ஆத்மா, அந்த சரீரத்தில் வந்து அடையக்கூடிய அந்த ஆத்மாங்கிறது, அந்த ஆத்மா வந்து அவன் செய்த பாவ வினைகளோடு சேர்ந்து இந்த சரீரம் செய்த பாவ வினைகளோடு அந்த சரீரத்துக்கு வந்து உட்காருது. உட்காரும்போது அந்த கர்ம வினை, அவன் செய்த பாவ வினைகள் அந்த சரீரத்தில் ஏற்படுகிற பொழுது அது கர்ம வினையாக மாறுகிறது. அவன் உடலாகி ஒரு தாயோட தாய்க்கு அவங்க 10 மாதம் சுமந்து அவன் வெளியில் இந்த பூலோகத்தில் உலகத்தில் வருகிற பொழுது அந்த கர்மாவை சுமந்துக்கிட்டே வருகிறான். அந்த கர்மா என்பதுதான் முன்ஜென்மங்கள், முன்ஜென்ம பாவனைகள், எத்தனை பிறவில் இருக்கிறான், இந்த பிறவினுடைய ரகசியம் என்ன, அவன் யாருக்கு எப்படி பிறந்தான், அந்த பிறவினால் ஏற்பட்ட அவன் செய்த பாவ வினைகள் என்ன, அந்த பாவத்துக்கான பரிகாரம் அந்த ஜென்மத்தில் செய்திருக்கிறானா இல்லையா, ஆனால் இனி இந்த ஜென்மம் பிறந்து இந்த ஜென்மத்துக்குரிய பரிகார விளக்கங்களையும் பல கோயில் குளங்களையும் ஆலய வழிபாடுகளையும் தெய்வ நிலைகளையும் இல்லை ஆன்றோ சான்றுகள் இல்லை மனித குலத்துக்கு இல்லாதவங்களுக்கு உதவி ஒத்தாசுகள் செய்ய வேண்டிய கடமைகளையும் இதில் செய்வாங்கன்னு இந்த ஓலைச்சொல்ல சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மனித குலங்கள் வாழ்வதற்கு சில சூழ்நிலைகள் சில குடும்பம் மாட்டிக்கும், அதை வாய்ப்பு ஓம்பல் சூனியம் கண்ணெரிப்பு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா கஞ்சிஸ்டி ஓம்பல்பாங்க. அந்த கஞ்சிஸ்டி ஓம்பல் முன்வினை தொடர் வினைகளால் ஏற்படக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நாய் வந்து துரத்திக்கிட்டே இருக்கும், அவனை கடிக்கும், ஆனால் அவனை வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருப்பான். சில பேருக்கு அவனுக்கு வியாதி இருக்கும், சில மண்டை சுற்றிக்கிட்டே இருக்கும், அவனை சிந்தனை பேதமாக இருப்பான். அவன் என்னத்துக்கு அந்த மாதிரி கஷ்டத்தை, மனித குலமாக பிறந்து அவன் ஏன் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு பார்த்தா, கர்ம வினைகள் மட்டும் இல்லாமல் அந்த கர்ம வினைகளால் ஏற்பட்டக்கூடிய பாவ வினைகளுக்கு உரிய சூன்ய நிலைகள் தான் இந்த ஜென்மத்தில் இப்படிப்பட்ட ஒரு சங்கடமான நிலையும் கஷ்டப்படுறான். சில பேர் கை கால் முடவன் ஆகிடுவான், சில நல்லா நடப்பான், சில பேர் வந்து உடல் ஆரோக்கியம் இல்லாமல் சாப்பிட கூட முடியாமல் கிடப்பான்,
சில பேருக்கு ஏதாவது உறுப்புகள் பாதிச்சிடும், உள் உறுப்புகள் சேதமாகும், கண்ணு தெரியாமல் போயிடும் இளம காலத்திலே. அப்போ அந்த ஜாதகருக்கு ஒவ்வொரு மனிதனுக்குரிய அந்த வினைகள் என்னென்னா, போன சென்மத்தில் செய்த பாவ வினைகளுக்குரிய கர்ம வினைகள், அந்த சூனியமும் கண்ணெரிப்பு ஓம்பலும் ஏற்பட்ட அந்த குடும்ப பாதிப்பினால் வரக்கூடிய வினைகள் தான் அந்த கஷ்டங்கள் ஏற்படுகிறது. அந்த கஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு நிலைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு காரணிகள் தான் தீஷங்கிற மந்திர உபதர்ஷனங்களை சொல்கிறாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த வினைகள் தீர்வதற்கு, இந்த கர்மா ஒழிவதற்கு, இல்லை கந்திஷ்டி ஓம்பல் நீங்குவதற்குரிய மந்திர உபதேசனம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மந்திரத்தை போதிச்சிருக்கிறாங்க. அப்போ சிவ மந்திரங்களை குறிக்கிறாங்க, சடாச்சரங்கிற மந்திர முருகர் கடவுளுடைய மந்திரத்தை குறிக்கிறாங்க, மற்றும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஜீவ நிலைகளில் வரக்கூடிய ஆத்மாத்மா வளரக்கூடிய சில நிலைகளில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தி அதுக்கான மூலப்பொருள்கள், அதுக்கான மூல மந்திரங்களை உபதேசனம் பண்ணுறாங்க. இது ஒரு 108 முறையோ 1008 முறையோ லட்சக்கணக்கான முறையோ மந்திர உபதேசனம் செய்வதனால, இல்லை மண்டலமாக அதை உபயோகம் செய்வதனால தான் குடும்பத்துக்கு ஏற்பட்ட குடும்ப நிலைகளுக்கு உருவான பிரச்சனைகளுக்குரிய தீர்வை சொல்கிறாங்க. அந்த தீர்வாகத்தான் ஒரு மனித குலம் வாழ்வதற்கான ஒரு சக்தியை இந்த ஓலைச்சுள்ளி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஓலைச்சுள்ளி எந்த காலகட்டத்தில் இதை வந்து பார்க்கணும், எந்த காலகட்டத்தை தேடி வருவாங்க, இது இந்த வயசில் தான் வரணும், இந்த வயசில் தான் இதனுடைய கிடைச்சி அந்த பலன்களை ஜாதகர் பெறுவாங்க அப்படிங்கிற விதி காரணியம் ஏற்படுகிற பொழுது தான் இந்த ஓலைச்சுள்ளி எந்த நாடு, எந்த தேசங்கள், எந்த மாநிலம், எந்த மாவட்டம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பார்க்கணுங்கிற பிராப்தம் இருக்கிற பொழுது இந்த ஓலைச்சுவடியை தேடி வந்து அவருடைய கர்ம வினைக்குரிய விமோசனத்தை அடைவதற்கான ஒரு வழிகள் கிடைக்குமானால் இந்த ஓலைச்சுவடியை தேடி வந்து இந்த கைவிரல் ரேகையின் மூலமாக அவங்களுடைய வாழ்வை அறிந்து, அதன் மூலமாக அவங்களுடைய பலன்களை தெரிந்து, அதனுடைய வெளிச்சத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைக்குரிய தீர்வு இந்த ஜாதகருக்கு ஒரு ஓலைச்சுவடிகளில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலே பரிகாரங்கள், இந்த கர்ம வினைகள், இந்த உடல் சாபங்கள், சரீர நிலைகள், சரீரத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நோய் நொடி பிணி பீடைகள், அதனால் வரக்கூடிய கடன் வழக்கு வம்பு வியாச்சங்கள், அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துக்குமே வந்து இந்த ஓலைச்சுள்ள நிவாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கான காலம் வருகிற போது, இந்த ஓலைச்சுள்ள இங்கே தேடி வருகிற அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையான அத்தனை விதமான பலன்களையும், அத்தனை விதமான நிவாரணங்களையும், பூஜை புனஸ்காரங்களையும் சொல்லி உங்கள் வாழ்வை ஒரு புதிய முன்னேற்ற பாதையை அடைவதற்கு ஒரு மிகப்பெரிய சக்தி ஊந்துதலாக இந்த ஓலைச்சுவடி அமையும். உங்களின் விதி மாறும் காலம் வந்து விட்டதால் அகத்திய மாமுனிவர் இந்த காணொளி மூலம் உங்களை வழிநடத்தி விட்டார். இனி முடிவு உங்கள் கையில். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். எங்களை அணுக வேண்டுமானால் கீழே உங்களுக்கு எங்களுடைய முகவரி இருக்குது, எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதை அணுகிட்டு நீங்கள் நேராக வந்து இந்த பலனை தெரிந்து கொள்ளலாம். எங்களுடைய முகவரியானது சென்னை அங்கநல்லூரில் அமைந்திருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில் ஸ்ரீ ராகவேந்திரார் மடத்துக்கும் பின்புறமாக நம்பர் 18C டைனமிக் ஃப்ளாட் 9வது தெரு நங்கநல்லூர் சென்னை 61 என்ற முகவரியிலிருந்து நீங்கள் நேரடியாக அணுகி வரலாம். எங்களுடைய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டுட்டு நேராக வந்து இந்த பலனை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.